வணக்கம், இது ஈனான் நியூஸ். ஓசூர். நம்ம இன்றைக்கி ஓசூர் நியூஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வசந்த் நகரில் வசித்து வருபவர் தான் பிரகாஷ். 23. இவர் நேபாள் நாட்டை சேர்ந்தவர். இவர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேக்கரியில் வந்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. ஒரு வாரமாக வேலைக்கு போகாத பிரகாஷ் தனது நண்பர்களோடு சேர்ந்து நேற்று முன்தினம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூடசந்திரம் கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கல்குவாரி, அந்த கைவிடப்பட்ட கல்குவாரி, அந்த கல்குவாரியில் வந்து குளிக்க போயிருக்கார். உள்ளே குளிச்சுட்டு இருக்கும்போது மீண்டும் வெளியே வரலை. இதனால் வெளியே வராததால் அதிர்ச்சி அடைந்த அவர்களுடைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, உதவி கேட்டு கூச்சலிடுறாங்க. அந்த கூச்சல் கேட்டு அக்கம் பக்கத்தில் வந்து பிரகாஷை வந்து தேடுறாங்க. தேடி கிடைக்காதனால உடனே டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. தகவல் கிடைச்ச உடனே அந்த பகுதிக்கு வந்து தீயணைப்புத்துறையினரும் காவல்துறையினரும் வந்துடுறாங்க. ஆனால் தொடர்ந்து தேடியும் கிடைக்காதனால ஒகடைக்கலை சேர்ந்த மீனவர்கள் உதவியோடு மீண்டும் தேடுதல் பணி ஈடுபடுறாங்க. அதாவது ஃபஸ்ட் நாள் முடிஞ்சிச்சு, ரெண்டாவது நாள் தொடர்ந்து ரெண்டாவது நாள் என்ன பண்ணுறாங்க, ஒகனைக்கலை சேர்ந்த மீனவர்களுடைய உதவியோடு ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி ஈடுபட்டு 48 மணி நேரம் கழித்து தான் இன்றைக்கி காலையில் இறந்தவருடைய உடல் குட்டையில் தண்ணீர் மேல் பகுதி வந்து விட்டது. அதன் பிறகு மிதந்த அந்த பிரகாஷ் உடலை மீட்கிறாங்க. இது வந்து உடற்கூறாவுக்காக, அதாவது போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஓசூர் அரசுமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு துக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், அதிகமான அந்த சாணசந்திரம் சூடசந்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் குளிச்சுட்ருப்பாங்க, மீன் பிடிச்சிட்ருப்பாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் ஏற்பட்டிருக்கிறது மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குது. சரி, ஓகே, இந்த மாதிரி சின்ன நியூஸ் உடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஈ9 நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.